அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம மனிதர்கள் எல்லாருமே நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, ஒடியாறது, ஊர்றது, பாடுறது, பறக்கிறதுன்னு பார்க்குற எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு டிஷ் பேரை சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் இப்போ நம்முடைய நோய்களின் எண்ணிக்கையும் மிக அதிகமாகிட்டே தான் இருக்குது. உண்மையாகவே நம்ம மனித உடலுக்கு ஏற்ற மிகச்சிறந்த உணவு எதுன்னு ஒரு சின்ன அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தர், மகாவீரர், பகவான் ரமணர், பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர்னு இவங்க மாதிரி மிகப்பெரிய அளவில் ஞானம் அடைந்தவங்க எல்லாருமே நம்மளை சைவ உணவை மட்டுமே பின்பற்ற சொல்லி அவங்களுடைய பேரறிவின் ஞானத்தின் காரணமாக சொன்னாலும் நம்மகிட்ட இருக்க சிற்றறிவை வச்சு யோசித்து அதை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனம் மறுக்குது. அந்த ஞானிகள் ஞானம் பெற்று சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய சிறிய அறிவை வச்சு யோசித்து மிக எளிமையான விஷயங்கள் மூலியமாக மனித உடலின் தகவமைப்பு சைவ உணவிற்கு ஏற்றதா இல்லை அசைவ உணவிற்கு ஏற்றதான்னு ஒரு முடிவுக்கு வரலாம். வாங்க, நம்முடைய இந்தியாவில் மனிதர்கள் என்ன வகையான உணவு சாப்பிட்றாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆடு, மாடு, கோழி இது போல் உணவுகளை நாம் எடுத்துக்கிறோம். அதே ஆப்பிரிக்காவில் புழு, பூச்சி இது போல் உணவுகளும் அவங்க சாப்பிட்றாங்க. சைனீஸ்காரங்க இந்த ஊர்ற பாம்பு, தேள், பூரா, முதலை இது போன்ற உணவுகளும் எடுத்துக்கிறாங்க. இது போல் ஆங்காங்கே இருக்க எல்லா மனிதர்களும் மோஸ்ட்லி எல்லா அசைவ உணவுகளையும் சைவ உணவுகளையுமே நம்ம கவர் பண்ணிடுறோம். அதே நாம் விலங்குகளை சற்று உற்று நோக்கும்போது ஆப்பிரிக்காவில் இருக்க மாடும் அதே புல்ல தான் சாப்பிடுது, இந்தியாவில் இருக்க மாடும் அதே புல்ல தான் சாப்பிடுது, ஜப்பானில் இருக்க சிங்கமும் அதே மானை தான் சாப்பிடுது, இந்தியாவில் இருக்க மானும் அதே மானை தான் சாப்பிடுது. ஆனால் நம்ம மனிதர்கள் மட்டும்தான் அங்கங்கேயும் நம்ம வேறுபட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த உணவு கட்டுப்பாட்டு விஷயத்தில் நம்ம மனிதர்களை விட விலங்குகள் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். அந்த விலங்குகள் ஃபஸ்ட்ல இருந்தே எப்படி உருவாக்கப்பட்டதோ அதனுடைய உடல் அமைப்பு எவ்வாறு படைக்கப்பட்டதோ அதே மாதிரியே தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மனிதனுடைய பரிணாமம் வளர வளர நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களும் மாறிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய அதிகப்படியான நோய்க்கு காரணமாகவும் இருக்கு. ஒரு காரானது டீசலால் இயங்குமா இல்லை பெட்ரோலால் இயங்குமான்னு அதனுடைய என்ஜின் மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். அதே போல் நம்மளுடைய மனித உடலுடைய டைஜஷன் சிஸ்டம் நம்ம மனித உடலின் உருவாக்கத்தை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணாலே நம்ம உண்மையாக சைவமா அசைவமான்றத கண்டுபிடிச்சிட முடியும். இதை நம்ம விலங்குகளை வச்சே அனலைஸ் பண்ணலாம். வாங்க, சைவ விலங்குகளாக இருக்க ஆடு, மாடு, மான்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அசைவ விலங்குகளாக இருக்க சிங்கம், புலி, நாய் இது மூணையும் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இது இரண்டையும் நம்ம மனித உடலோடைய ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம மனித உடலில் இருக்க நகங்கள், கை கால்களை எடுத்து பார்க்கலாம். நம்முடைய கை கால்கள் எல்லாமே தட்டையாகவும் நகங்கள் மிக கூர்மையானதாகவும் இருக்காது. அதே போலவே தான் சைவ விலங்குகளுக்கும் பாதங்கள் தட்டையாகவும் பெரியதாகவும் இருக்கும், நகங்கள்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்காது. ஆனால் அசைவ விலங்குகளுக்கு நகங்கள் கூர்மையாக இருக்கும், பாதங்களும் கைகளும் மிக சிறியதாக இருக்கும். ஏன்னா வேட்டையாடுறதுக்கு அதனுடைய நகங்கள் தான் தேவைப்படுது. அதே போல் மான், ஆடு மாடுகளுக்கு பற்கள் தட்டையானதாகவும் கடவா பற்களும் இருக்கும். ஆனால் அசைவ விலங்குகளுக்கு நல்ல கூர்மையான பற்கள் இருக்கும். ஏன்னா இந்த அசைவ விலங்குகளை குத்தி கிழிக்கிறதுக்காகவும் நல்லா மின்னுறதுக்காகவும் கூர்மையான பற்கள் இருக்கும். ஆனால் நமக்கும் பற்கள் தட்டையாக தான் இருக்குது, கடவா பற்களும் இருக்குது. அசைவ விலங்குகளுக்கு கடவை பற்களே கிடையாது. அசைவ விலங்குகளுக்கான குடலானது 10 சென்டிமீட்டருக்குள்ளாக தான் இருக்குது. அதனுடைய குடல் மிகச்சிறியது. ஆனால் நம்முடைய மனித குடலானது 25 சென்டிமீட்டருக்கும் நீளமானதாக அமைந்திருக்கு. இதற்கான காரணம் என்னன்னா நம்ம காய்கறி உணவுகளை எடுத்துக்கும்போது அதனுடைய வேஸ்டேஜஸ் அதிகமாக இருக்கும். அதே மாமிச உணவுகளான வேஸ்டேஜஸ் கம்மியாக இருக்கும். காய்கறி உணவுகள் அதிக நேரம் செரிப்பதன் காரணமாக அது அதிக நேரம் குடலில் தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்கு. அதனால தான் நம்முடைய மனித குடலின் நீளமும் பெருசாக இருக்குது. மாமிசத்தின் கழிவுகளில் இருக்க நச்சுத்தன்மை அதிக அளவில் இருக்க காரணத்தினால உடல்லிருந்து சீக்கிரமாக வெளியேற்றுறதுக்காக தான் அதனுடைய குடலின் அளவு சிறியதாக இருக்குது. அதே காய்கறி உணவுகளில் நச்சுத்தன்மை மிக கம்மியாக இருக்குது. அதனால் அது அதிக நேரம் குடலில் இருந்து அதில் இருக்க எனர்ஜியை பூரா அப்சர்வ் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் மனித உடலின் குடலானது மிக நீளமாக இருக்குது. இதே அதனால தான் சைவ விலங்குகள் குடலும் மிக நீட்டாக இருக்குது. நம்ம அசைவ உணவை சாப்பிட்றது ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது. அது நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் அந்த அசைவத்தை, அந்த உணவை, அந்த விலங்கை நம்ம கொல்லும் போது அது உடல்ல இருந்து அதிகப்படியான நச்சுத்தன்மையை, அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், உயிர் போகிற ஸ்டேஜில் வெளிப்படுது. அந்த வெளிப்படுத்துகிற அதே நச்சை தான் நம்ம அப்படியே உணவாக உட்கொள்கிறோம். அது நம்மளுடைய ரத்தத்துலேயும் நம்மளுடைய உடல்லையும் கண்டிப்பாக கலக்க தான் செய்யுது. இதனால் நம்முடைய வளர்சிதை மாற்றங்கள்லையும் நம்முடைய எண்ண ஓட்டங்களும் கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும். நம்முடைய மனிதனுடைய வளர்சிதை மாற்றங்களும் எண்ணத்தின் படிநிலைகளும் பல படிகள் விலங்குகளை விட அதிகப்படியான உயரத்தில் இருக்கு. ஆனால் நம்ம இந்த உணவுகளை, விலங்குகளை எடுக்கும்போது அதனுடைய கீழ்த்தனமான எண்ணத்துக்கு நம்ம இழுக்கப்படுவோம், அதன்படி நம்ம செயல்படவும் ஆரம்பிப்போம். இதனால தான் நிறைய யோக முறைகளில் இந்த உணவு ரெஸ்ட்ரிக்ஷனே கொண்டு வந்திருக்காங்க. விலங்கு உணவை சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணுறதுக்கான அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால தான் அந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது மிக அவசியமாக எல்லாருமே, எல்லா ஞானிகளுமே பின்பற்றி இருக்காங்க. நாம் அசைவ உணவை சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்முடைய கருத்து கிடையாது. அதே சைவ உணவை எடுத்துக்கும் போது, காய்கறிகளாக எடுத்துக்கும் போது இன்னும் சிறிது காலம் நம்ம மனித வாழ்வை நீட்டிக்கலான்றது தான் நம்முடைய சிறிய வேண்டுகோளாக இருக்கு. நாம் சைவம் சாப்பிட்றோமோ அசைவம் சாப்பிட்றோமோ, சைவங்கிறது சாப்பாட்டில் மட்டும் கிடையாது, நம்ம நடந்துக்கிற செயல்முறைகளையும் தான் இருக்குது. கொல்லாமை, ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது எல்லாமே சோத்திர மட்டும் கிடையாது, நம்ம மற்றவங்ககிட்ட நடந்துக்கிற செயல்லின்னா இருக்குது, மற்றவங்கள நம்ம நடத்துகிற நடத்தையிலின்னா இருக்குது. நாம் சாப்பாட்டில் சைவமாக வாழ்கிறத விட வாழ்கிற வாழ்க்கையே சைவமாக வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சைவம் சாப்பிட்றவங்க எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. நமக்கு உணவு கட்டுப்பாடானது மிக முக்கியமாக இருக்குது. சைவ உணவாக இருந்தாலும் தினமும் மூணு உளுந்து வடை, இரண்டு சமோசான்னு நம்ம மாட்டி எடுத்துக்கிட்டு வந்தால் நம்முடைய உடல் கண்டிப்பாக கெட தான் செய்யும். இந்த சைவ உணவாக இருந்தாலும் அசைவ உணவாக இருந்தாலும் அது ஒரு கட்டுப்பாட்டோடு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு நல்லது தான் செய்யுது. ஸோ உணவு கட்டுப்பாட்டு விழிப்புணர்வானது ஒவ்வொருவருக்குமே இந்த காலத்தில் ரொம்ப அவசியமாக இருந்தால் தான் அவங்களுடைய உடலை அவங்கவுங்க நல்ல விதமாக பேணி கொள்ள முடியும். அசைவ உணவை எடுத்துக்கிட்டு ஞானம் பெற்ற எத்தனையோ சூஃபி ஞானிகளும் இருக்காங்க. ஸோ அசைவ உணவு கட்டுப்பாடு, இது எல்லாமே விட நம்முடைய வாழ்க்கை முறையுடைய எண்ண கட்டுப்பாடு தான் மிக முக்கியம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக.